ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவ பூசை பண்ணாய், நேசமுடன் ஐந்தெடுத்தை நீ நினையாய், சிச்சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கென்னவாய். நாளும் நம்மை நெறிப்படுத்துவது திருமுறைகள். அதனால்தான் திருமுறைகள் ஓதாய், திருமுறைகளோ தாய் என்றார் எங்களுடைய ஆதி பரமாச்சாரியார். திருமுறைகள் படித்தால் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் கிடைக்கும். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழோர் பாடுமின் புலவீர்கால், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று அள்ளிப்போதுகின்றார். நமக்கு வீடு பேறு என்பது இதற்காக தனி தவம் செய்ய வேண்டியதில்லை. திருமுறைகள் படித்தாலே நமக்கு அந்த ஞானம் வந்துவிடும். வீடும் ஞானமும் வேண்டிதிரேல் வாடி விரதங்களால் பயனன் என்று காட்டுகின்றார் ஞானசம்பந்தர். ஆகையினால் இந்த திருமுறைகளை அனைவரும் கற்றுக்கொள்ளும் வண்ணம் நம்முடைய ஆதீனத்திலே திருமுறை கலாநிதி விருதுகள் பெற்று தங்க பதக்கமும் பெற்ற நம்முடைய தருமையாதீன பாடசாலையிலே பயின்ற தருமபுரம் சாமிநாதன் அவர்களிடம் இருந்து பயிற்சி பெற்ற சம்பந்த குருக்கள் அவர்கள் மலேசிய திருநாட்டிலே இருந்து இந்த பயிற்சியினை எடுக்கிறார். அனைவரும் படித்து கேட்டு பாராயணம் செய்தால் எல்லா நலன்களும் வளன்களும் பெறலாம். பன்னொன்றை இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருவமிடம் என்று சொல்லுவார். ஆகையினால் இந்த திருமுறையை நாளும் ஓதி நன்மை பெற வேண்டும் என்ற பயிற்சி வகுப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்ற அமைப்பினர்கள் அனைவருக்கும், இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற அரவிந்த் அவர்களுக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம்.